Example 3.22. It is known that the roots of equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0 are in AP. Find the roots of equation. Solve this cubic equation. Additional or information enna kuduthirukranga, the cubic equation odaya roots vandu AP la irukku nu solliranga. So 3 numbers are in AP. Yeah, because cubic roots, so 3 roots irukku. So appa 3 roots are in AP appadina nam enna epdi eduthukalam nam roots are. So avanga kuduthukura condition roots are in AP. So given equation odaya roots AP la irukku. Therefore roots are a minus t, a plus t. நம்ம 3 roots கண்டுபிடிக்கணும். சோ அப்போ இதை யூஸ் பண்ணி சம் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரூட் ஈஸியாக வந்துடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிள் டிவிஷன் போட்டு ரிமைனிங் 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6/1. ஸோ இங்கே சம் எப்படி கண்டுபிடிங்களா? ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6. டி கேன்சல் ஆயிடும். ஸோ 3a ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 6/3 2. ஸோ இதில் 1 ரூட், பிகாஸ் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏவோட வேல்யூ அப்போ 1 ரூட் கிடச்சிருச்சு. 1 ரூட் கிடச்சிது அப்படின்னா சிந்தடி டிவிஷன் மூலமாக ரிமைனிங் 2 ரூட்ஸ் ஃபைன் பண்ணிங்களா? So, என்னென்ன கோஎஃபிஷியன்ட்? 1, மைனஸ் 6, மைனஸ் 4, 24. 2ங்கிறது 1 ரூட். 0, 1, 1 2 சார் 2, மைனஸ் 4, 2 4 சார் 8, மைனஸ் 12, 2 இன்ட்டு 12, மைனஸ் 24, தட் இஸ் 0. ஸோ இதை எப்படி எழுதலாம் கிவன் ஈக்குவேஷனை? எக்ஸ் மைனஸ் 2, ஏன்னா இங்கே ப்ளஸ் 2னா இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர்னு எழுதுவேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 12, இன்ட்டு பண்ணால் மைனஸ் 4, சாரி ப்ராடக்ட் மைனஸ் 12, சம் மைனஸ் 4, 6 2 ஆர் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ x minus 2 equal to 0, x equal to 2, and then x minus 6 equal to 0, x equal to 6, x plus 2 equal to 0, x equal to minus 2. Therefore the roots are 2, 6, minus 2. This is required roots.